ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இப்போ நம்ம என்ன தலைப்பு எடுத்துக்கணும்னா, இந்த மாதத்தில் இரண்டு செருப்பு ரயில்கள் சேவையானது முடிவடைய போகிறது. ஆனால் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்டென்ஷனுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் இன்ன வரைக்கும் வரல. வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். அது என்ன ரயில் சேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து தாம்பரம், அதே போல் திருநெல்வேலியிலேருந்து மேட்டுப்பாளையம். இந்த ரெண்டு ரயிலும் ஒரு முக்கியமான ரயில், கிட்டத்தட்ட ரயில்வேக்கு வருவாய் தரக்கூடிய ரெண்டுமே ஒரு முக்கிய ரயில். ஆனால் இதுக்கு நீடிப்பு சேவை இன்னைய வரைக்கும் வழங்கப்படவில்லை. மக்கள் எல்லாரும் கோரிக்கை வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ரயில்வே நிர்வாகம் இது வரைக்கும் இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான அறிவிப்பு ஒன்றும் வரல. இந்த மாதத்துடன் முடிவடைகிறது. இந்த ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம திருநெல்வேலியிலேருந்து தாம்பரத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான ரயில் பார்த்தே நான் சொல்லுவேன். அந்த ரயில் பாதை முதல்ல பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து உங்களுக்கு அது அப்படியே வந்து உங்களுக்கு சேரமாந்தேவி, அதே போல் தென்காசி, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், ஒரு முக்கிய நகரங்களை இணைக்கும் ரயில் சேவையாக அது இருக்குது. விருதுநகர் வழியாக மதுரை விருதுநகர் வழியாக உங்களுக்கு திண்டுக்கல், திருச்சி, விருத்தாச்சலம் வழியாக அந்த ரயிலானது செல்கிறது. ஒரு அருமையான ரயில் பாதை இந்த பாதை. ஆனால் இந்த பாறைக்கு நீட்டிப்பு சேவை இன்னைய வரைக்கும் வழங்கப்படவில்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் ரொம்ப நாள் கோரிக்கை வச்சுருந்தாங்க திருநெல்வேலியிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு ரயில் வேணும்னு. திடீர்னு ரயில்வேக்கு காதில் இது வரைக்கும் காது கேட்காது அந்த ரயில்வே, திடீர்னு காது கேட்டு அந்த ரயிலை உடனடியாக இயக்கினாங்க. அதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இயக்குனார்கள் கொஞ்சம் நீட்டிப்பு தான் கொடுத்தாங்க அந்த இதில். இப்போது வருகிற இந்த மாதத்திலும் அது ஒரு பணியும் நிறைவேறி போகிறது. அதுக்கு முன்னே எக்ஸ்டென்ஷன் ஒன்றும் அறிவிப்பு வரல. ஆனால் நான் சொல்கிற அந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா அதுவும் முக்கியமான பாதை. திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி உங்களுக்கு திண்டுக்கல் வந்து உங்களுக்கு பழனி, பொள்ளாச்சி, போத்தனூர், கிணத்துக்கரவு, போத்தனூர் வழியாக கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகுது. ஒரு அருமையான ரயில் சேவை. ஆனால் அந்த பாதையை மட்டும், அதாவது ஒரு முக்கிய சொல்லணும்னா, இந்த திண்டுக்கல் டு அவங்களுக்கு பாலக்காடு, பொள்ளாச்சி இந்த ரயில் பாதை எதுவுமே கண்டுகொள்ளவே இல்லை ரயில்வே நிர்வாகம். இன்னி வரைக்கும் ஒரு அதாவது பாலக்காடுலையாரும் பரவாயில்ல, உங்களுக்கு சென்னை சென்ட்ரல் டு பாலக்காடு போயிட்டுருக்கு. ஆனால் இந்த சைடில் மட்டும் ஒரு ரயில் மட்டும்தான் போயிட்டுருக்கு, ரெண்டு ரயில் சரிங்களா போயிட்டுருக்கு. அமிர்தா எக்ஸ்பிரஸும் அந்த வழியாக தான் போகுது. முக்கிய ரயில் எல்லாமே பொள்ளாச்சிலேருந்து நேராக பாலக்காடு போயிடும். இந்த கோயம்புத்தூர் போகிற ரயில்லாம் வந்து இங்கே கிடையவே கிடையாது. ஏதாவது கோயம்புத்தூர் ரயில் விடலாம். இப்போ கூட திடீர்னு என்ன பண்ணாங்க, சிறப்பு ரயில் ஒன்று இயக்குனார்கள். அந்த ரயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திண்டுக்கல்லேருந்து கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரயிலை திண்டுக்கல் வரைக்கும் நீடிப்பு செய்தார்கள். அதுக்கும் அமோக வரவேற்பு கொடுத்தார்கள். அந்த ரயில் அவ்வளோட முடிஞ்சு 18ஆம் தேதியோடு முடிஞ்சு பொங்கல் ஸ்பெஷலாக இயக்குனாங்க. அந்த ரயில் நிரந்தர ரயில் சேவையாக இயக்கணும்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த ரயில் பாதையும் திண்டுக்கல் பழனி பாதையை ரயில்வே நிர்வாகம் இன்னைய வரைக்கும் கண்டுக்கு கொள்ளவே இல்லை. இந்த பாதையை வந்து அதுவும் வந்து மெயினாக நான் சொல்லணுன்னா, பொள்ளாச்சி டு கிணத்துக்கரவு போத்தனூர் ஜங்ஷன் வந்து வர பாதையை மட்டும் அந்த ரயில்வேக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஆனால் இந்த பாதை பரவாயில்ல உங்களுக்கு. பொள்ளாச்சி டு பாலக்காடு டிவிஷன் உங்களுக்கு தெரியாது, கேரளா டிவிஷனு. அதனால் அங்கே தான் எல்லா ரயிலுமே கேரளாக்குறாங்க நம்ம போயிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன ரயில் இருக்குன்னா ஒரு ரயிலும் கிடையாது. ஸோ இதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இந்த ரயிலும் வந்து ரெண்டு ரயில் சேவையும் முக்கிய ரயில் சேவை. ஆனால் நீட்டிப்பு இன்னைய வரைக்கும் ரயில்வே நிர்வாகத்திலிருந்து பதில் வரவில்லை என்பதும் அவங்க கோரிக்கையாக இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லதே நடக்கும் என நம்புவோம். அடுத்த ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.